Hi friends, புதிய பாதை சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்திலே bell icon இருக்கு, அத click பண்ணுங்க for more updates. Namaste. Happy Mother's Day. நான் பி ஜெயபால், son of எம் பெருமாள் and பட்டம்மாள். நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். 5 வயது இருக்கும்போது என்னுடைய அப்பா அம்மா வந்து என்னுடைய பையனை ஸ்கூல்ல சேர்த்த வேண்டும் என்று அவருடைய friends கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட நான் எனக்கு ஸ்கூல் போக பிரியமில்லை, அதனால் நாளை என்னுடைய தகப்பனார் என்னை ஸ்கூலில் சேர்த்த வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன். ஆனால் என்னுடைய தகப்பனார் மறுநாள் ஞாபகம் வைத்து கொண்டு என் கிறிஸ்துக்குல ஆசிரம ஆரம்ப பள்ளி ஜோதிமங்கலம் 1வது வகுப்பில் சேர்த்தார். 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை படித்து பாஸ் பண்ணிவிட்டு முனிசிபல் ஹைஸ்கூல் திருப்பத்தூரில் 6வது வகுப்பு சேர்ந்து 6வது வகுப்பிலிருந்து எஸ்எல்சி வரையும் படித்து பாஸ் பண்ணிவிட்டேன். நான் எஸ்எல்சி படிக்கும்போது படிப்பறிவு இல்லாத என்னுடைய அம்மா வந்து என்னை 5 மணிக்கெல்லாம் எழுப்பிவிட்டு என்னை படிக்க சொல்வார்கள். அவர்கள் எப்படி இந்த படிப்பில் இவ்வளோ ஆர்வம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை, ஆச்சரியப்பட்டேன். சரி, அவர்கள் விரும்பியபடி நான் நன்றாக படித்து குடியாத்தம் ராஜகோபால் பாலிடெக்னிக்கில் டிஇஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படித்து பாஸ் பண்ணேன். கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் பி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படித்து பாஸ் பண்ணேன். எம்பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்து பாஸ் பண்ணேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரீஜனல் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆனேன். ரிட்டையர்ட் ஆன பின் எல்எல்பி படித்துவிட்டு இப்பொழுது நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வக்கீலாக பணிபுரிகிறேன். என்னுடைய முன்னேற்றத்தை சொல்ல காரணம் என்னுடைய அம்மா பட்டம்மாள்தான் காரணம் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் என்னுடைய அம்மாவின் அடிமனது ஆர்வம்தான் காரணம் என்பதை மனப்பூர்வமாக தெரிந்து அதன்படி நான் செயல்பட்டேன். நான் இன்று மதர்ஸ் டே சொல்லிக்கொள்ள விரும்புபவர்கள் சின்னத்தாய் முனுசாமி, என்னுடைய தகப்பனாரின் அம்மா, என்னுடைய பெரியம்மா ராஜம்மா முனுசாமி, என்னுடைய சின்னம்மா வெள்ளிக்கண்ணி கந்தசாமி, என்னுடைய சித்தி சரோஜா முத்து, என்னுடைய சித்தி ஷியாம்பலா மாணிக்கம். இவர்கள் அனைவருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே மனப்பூர்வமாக சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய பாதை சேனலுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.